வணக்கம் எனக்கு அன்பானவர்களே, இது புதிய வருடத்தின் முதல் நாள். நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்காக ஜெபித்தோம். எங்கள் சபையார் ஜெபித்தார்கள். என் குடும்பத்தாரோடு என் சபையாரோடு இணைந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2023. அந்த 2023 கூட்டி பாருங்களேன், ஒத்தப்படையில் வரும்பொழுது 7 வரும். ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் மேல் பொழிவதாக. இந்த வருடத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு என்னென்னா, லூக்கா 22:32 இருக்கு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. குணப்பட்ட பின்பு கேட்போம், எதிலெல்லாம் நான் குணமடையணும் ஆண்டவரே, இன்னும் எதெல்லாம் நான் விடணும், அதுக்கு பின்பு நாம் காண்கிற நம் சகோதரர்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணை பேர் பாடுகள் பட்டு கொண்டிருக்காங்க, அவங்கள ஸ்திரப்படுத்துவோம், அவங்களுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணுவோம், அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அதுதான் இந்த வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சூழலை ஆண்டவர் எங்களை அது ஆசீர்வதித்து நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.